வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்கும் உண்டான நாளைய லெவல்ஸ், நாளைக்கு 10th January 2024 என்னென்னு பார்க்கலாம். வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் சொல்லி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதை முதல் முறையாக விசிட் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மேக்ஸிமம் 90% மேலே சக்ஸஸ் ஆகும் இருந்துகிட்ருக்கு இதுவரையிலையும். ஓகே, உங்களுக்கு விருப்பம் தான் என்னுடைய டெலகிராம் சேனல் வந்து வீடியோ டெஸ்கில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதை டெய்லி வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட் சஜஷன் நான் கொடுப்பேன். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோவை வந்து டார்கெட்டாக வச்சுருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த லோ எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும், 20 எக்ஸாக்டாக எவ்வளோன்னு பார்த்து கொஞ்சம் மறந்து போச்சு, 20,976. ரீசெண்டாக வந்து அந்த ஸ்விங் லோ மார்க்கெட் வந்து இந்த லோ கிட்டே வந்துட்டு இதுலேருந்து லிக்விடிட்டி ஸ்வாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி மேலே கொண்டு போயிட்டாங்க. இதை வந்து நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த ஸ்விங் லோ டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கப்போனால் இந்த ஸ்விங் லோவுக்கு கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு. கீழேனா இது வந்து 21,500 எக்ஸாக்டாக இந்த லோ இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் இப்போ நேற்று வந்த லோ பார்த்திங்கன்னா 21,492, அந்த லோவுக்கு கீழே வந்திருக்கு, பட் க்ளோஸ் மாத்திரம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சேம் லெவலுக்கு கீழே வந்ததுனால ஸோ அவங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சு, ஆக்சுவலாக மேலே போனது கீழே வந்தது, இதோட அவங்களுடைய லிக்விடிட்டி முடிஞ்சு, அதாவது ஸ்டாப் லாஸ் கட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. திரும்ப மேலே திரும்ப இன்றைக்கி மேலே தூக்கி ஓப்பனில் போட்டாங்க, மேலே அதை காலி பண்ணுறது திரும்ப கீழே வந்துட்டாங்க, அவ்வளோதான் நடந்திருக்கு போதுக்கு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டில் மூமெண்ட் வேணும்னா நமக்கு எய்தர் ஃப்ரெஷ்ஷான செல்லு இது கீழே வரணும், இது கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வரையும் வரும். அதான் என்னென்னா 21,000 வச்சுக்கலாம் நம்மளுக்கு. ஆக்சுவலாக இந்த தூரத்துக்கு இந்த தூரம் வரலையும் வரக்கூடாது, இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல அவங்க பை பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ அந்த அளவுக்கு தான் அது வரும், அது அந்த தூரம் எவ்வளோன்னு எக்ஸாக்டாக நம்ம பார்த்தோம்னா இந்த கேண்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை கூட வரைஞ்சி பார்க்கலாம். அதாவது இந்த கேண்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த கேண்டிலோட ஹைட்டு வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது இது ஹைட் நம்ம வந்து தப்பாக வரைஞ்சிருக்கோம். இந்த இடம் அதுக்கும் வரணும்னா பாசிபிலிட்டி இருக்கு. இதோட ஹைட் எவ்வளோ நம்ம பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேண்டிலோட ஹைட்டு 21,288, இதுதான் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் சொல்லியிருந்தோம். இங்கே வச்சு பார்த்தோம்னா தெரியும், 390, அதோடய லோ பார்த்திங்கன்னா 230. இப்போ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு 21,500 உடச்சிருக்கு நமக்கு மார்க்கெட்டு, இது கீழே வந்து கிளியர் க்ளோஸ் இல்லை, ஆனாலும் மார்க்கெட்டு வீக்லியிலையும் அதை சேர்த்து உடச்சிருக்கிறதுனால இந்த லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலுங்கிறது என்ன, உங்களுக்கு லோ பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 வரையும் இருக்குது, ஹை வந்து 400 வரையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக அது அங்கே தான் இருக்கும். டார்கெட் பார்த்திங்கன்னா 400, அதை உடச்சிச்சின்னா நெக்ஸ்ட்டு வந்து 300-290 வரையும் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? அதுலேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு கிளியரான மூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து. ஸோ இதே இதுலேருந்தே சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பை வரணும். இன்றைக்கி வந்து இன்றைக்கி கூட மேலே தூக்கி போட்டாங்க, பட்டு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ இங்கேருந்து திரும்ப ஆஃப்டர் லஞ்சு கீழே விழுந்துச்சு. இதை வந்து நம்ம அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு, கீழே வந்துச்சு, கீழே வந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து திரும்ப வந்து அதே லெவலில் நின்றுச்சு, அதே லெவல் 21,500 வந்து நின்றுச்சு. ரொம்ப நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான செல்லு வரணும்னா இப்போ நம்ம சொல்கிற இந்த லெவல் வரலையும் வரணும். கீழே வந்துச்சுன்னா 21,400 21,250 வரலையும் பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. எப்படி நம்ம இது பண்ணுறோம்னா, மார்க்கெட்டில் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பை நடந்து மேலே போயிருக்கு, சரிங்களா? ஒரு செல் நடந்ததுக்கப்புறம் பை ஒன்று நடந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேப் இருக்குது,
இந்த கேண்டிலுக்கும் மூணாவதாக இருக்கிற கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் ஒரு கேப் இருக்குது இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பை தான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலே நமக்கு போனோம்னா மார்க்கெட்டு இமிடியேட்டு ரெசிஸ்டண்ட்டாக என்ன வரணும் நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று விடையில், இமிடியேட்டாக வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் 500 600 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, செகண்ட் வந்து 700 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நீங்கள் மார்க்கெட்டு 700 வரலையும் மேலே போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீ ஹைட்டு பார்த்தோம்னா பார்க்கலாம் 724 வரலையும் போயிருக்கு. 724 மார்க்கெட் திரும்பவும் கீழே தான் விழுந்துருக்கு. நமக்கு வந்து எப்போ வந்து மார்க்கெட்டில் புல்லிஷ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் திரும்பவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேலே டே க்ளோஸ் கொடுக்கணும் 21,850. இதை நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்ருக்கோம். அது வரையும் மார்க்கெட்டில் கன்சல்டேஷன் தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான மூவ், இன்னும் மார்க்கெட்டில் ஃபர்தர் கரெக்ஷனாக வரணும்னா இதுக்கு மேலே டே க்ளோஸு, இதுக்கு கீழே டே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் இப்போ கீழே கொடுத்துருக்க டார்கெட்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து ரிட்டர்ன் மார்க்கெட் போகலைன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக இங்கே வரும் அவ்வளோதான். அதையும் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும், அதை நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் நிஃப்டியோட சங்கதி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் நான் டே சார்ட்டை தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த லோவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நிற்குது. அதாவது எவ்வளோன்னு பார்க்கலாம், இது 46,919 ஏற்கனவே நம்ம சொன்னதான். இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு 47,150, அபவுட் ஒரு 200 மேலே நிற்குது. இந்த லெவலுக்கு கீழே இன்னும் வரல. ஆனால் ப்ரீவியஸ் வீங்கிலோ இங்கே இருக்குது, அது என்ன லோ உங்களுக்கு இந்த இடம் நான் சொன்னது அது 47,500 நினைக்கிறேன். ஆமாம், 47,500. அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் கிளியராக கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா. க்ளோஸே அது கீழே வந்து இன்றைக்கி நல்லாவே தெளிவாக வச்சிச்சு சரி. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டாக அதுக்கு என்ன வரும்னா 46,900 இருக்குது. அந்த சரி இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்ததுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக அதுக்கு எங்கே வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம், இங்கே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே எவ்வளோது 46,500. ஸோ இதுக்கு கீழே வந்ததுன்னா 47 கீழே வந்துச்சுன்னா 65 வந்துடும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் தான் திரும்ப, சப்போஸ் இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கீழே வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்கனவே கடந்து போன அந்த தூரம் இருக்குது பாருங்கள், என்னது ஏற்கனவே இருந்த ஆல் டைம் ஹை இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது, அதை கடந்து போனது தான் டார்கெட்டாக இருக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து 47,000 சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில். ஏன்னா இதுக்கு இன்னும் டார்கெட்டு போக வேண்டியது போகாமல் திரும்பிட்டு வந்துட்டுருக்கு, அதனாலே இது வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தால் தான் இது நெக்ஸ்ட்டாவது அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணும். இல்லை இன்னும் கீழே விழுந்து விழுந்து போச்சுன்னா மேலே போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா வீக்லியில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போனா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஞ்சிலேயே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலில் தான் கடந்துட்டு போயிருக்கு. ஸோ அது வரலையும் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுத்து மேலே போகும்னு எதிர்பார்க்குறோம். இதில் நம்ம வந்து ஒரு ஃபிபொனாச்சி கூட வேணால் வரைஞ்சிக்கலாம். இது வரையும் நம்ம ஃபிபொனாச்சி வரையவே இல்லை, வரைஞ்சி பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் வருது என்ன அதுன்னு எங்களா எக்ஸாக்டாக தெரியும். இப்போ உங்களுக்கு 47 இங்கே இருக்கு பாருங்கள், 47,095 இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் 46,150 வரலையும் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் லெவலு நம்ம அந்த ஸ்விங் லோ சொல்லியிருப்போம், இப்போ தான் வீடியோவில் சொல்லி தான் வந்தோம். 46,500 சொல்லியிருந்தோம் உங்களுக்கு, அதுக்கு தாண்டியும் கீழே வருங்கிறத ஃபிபு காமிக்குது நமக்கு. 46,141 வரலையுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் லெவலாக. அதுக்கு வந்து நமக்கு 47 கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்கணும், கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே அடுத்த லெவல் தான் உங்களுக்கு. ஸோ இதுதான் நடக்கும். மேலே போச்சுன்னா உங்களுக்கு கிளியராக நமக்கு இப்போ வந்து போயிருக்க ஹைட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் கொடுக்கணும். எவ்வளோ தூரம் போச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 48,700 கிட்டத்தட்ட போச்சு. அதுக்கு மேலே போய் க்ளோஸ் கொடுக்கணும் டெய்லி, அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக புல்லிஷ் மூவ் நம்ம பார்க்க முடியும். இந்த ஹை மேலே போகணும், போயிட்டு நல்லா கிளியர் கட்டாக ஒரு க்ளோஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதோடைய டார்கெட்டு வந்து 47,000, அதை தாண்டிச்சுன்னா அப்புறம் 46,140 தான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் மார்க்கெட்டில். இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. ஃபின் நிஃப்டியை பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி நான் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே வச்சுக்கிறேன்.
ஏன்னா நம்ம வந்து டேக்கு போகலாம், ஒன்றும் வேலை அதில் ஒன்றும் தெளிவாக தெரிய போகிறதில்ல. இதே ரேஞ்சில் தான் இருங்க, ஒரே ரேஞ்சில் தான் எல்லாமே சுற்றி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி அது எவ்வளோ லோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 21,155. நேற்றையே நான் சொல்லியிருந்தேன் இது இன்னும் வர வேண்டிய லோ வரல, இதுக்கு முன்னாடியே திரும்பிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்றைய விட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிஃப்டியை பொறுத்தவரை வர வேண்டிய தூரம் அது வரல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்று எவ்வளோ வந்தது லோன்னா 270 வரலையும் தான் வந்தது, 21,270. அதுக்கு பெரிய ஸ்விங் லோ வந்து 21,216 நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லோ தாண்டலை இது, நாளைக்கு தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். நீங்கள் எக்ஸாக்டாக அதையும் தாண்டி ஒரு 50-70 பாயிண்ட் கீழே வந்துச்சு சரிங்களா. இந்த ஸ்விங் லோ தான் சொன்னேன், அந்த ஸ்விங் லோவுக்கு நேற்று வரல, அது இன்னும் அதுக்கு வர வேண்டியது பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் மார்க்கெட் மேலே போனவுடனே நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் தப்பு அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க நிறைய பேர், அது அங்கேருந்து திரும்ப கீழே விழுந்து ஃபைனலாக முடியும் போது தான் கரெக்டாக நினச்சிருப்பாங்க. ஸோ கீழே வந்து தான் பார்த்துக்க முடிஞ்சது. ஓகே, இதோடய நெக்ஸ்ட் டார்கெட்டு உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும், உங்களுக்கு இந்த லோவாக இருக்கலாம், 100 வரலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும், சப்போர்ட் எடுக்கலைன்னா இதுக்கும் ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நம்ம வீக்லியில் ஒரு ஃபிப் வரைஞ்சி பார்த்துக்கலாம், எவ்வளோ தூரம் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே ஒரு கன்சாலிடேஷனில் தான் நடந்துகிட்ருக்கு. இது சப்போஸ் கீழே விழுந்துன்னா இங்கேருந்து தான் மேலே போயிருக்கு, இந்த அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நம்ம ஃபிப்னாச்சி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதோடைய நெக்ஸ்ட் லெவல் வந்து 20,976 இங்கே இருக்குது பாருங்க, இந்த அளவுக்கு அது வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது சப்போஸ் கீழே விழுந்துன்னா. நெக்ஸ்ட்டு வந்து அதையும் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 20,500 வரலையும் 600 வரலையுமே வந்துடுது. ஸோ அந்த லெவலுக்கு கீழே வராத வரலையும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது சரிங்களா. சப்போஸ் இது கீழே வந்துச்சுன்னா மாத்திரம்தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவலாக அது கீழே வரும். 21,670 அப்படிங்கிற ரேஞ்சு தான் ஏற்கனவே போனால் இதோடைய ஹையாக இருக்கும். இந்த ஹைக்கு மேலே டே க்ளோஸ் கொடுத்தா தான் ஃபர்தர் அப் மூவ் போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதோடைய இமீடியட் ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும் இன்னமும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்கே க்ளோஸ் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20,200 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு, 200 கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டண்ட் 200 இருக்கும், அதுக்கப்புறம் 300-400 வரிசையில் ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 21,000 சரிங்களா, 21,000ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதை தாண்டி கீழே வந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வந்து வீக் ஆகிடும், அது வரையும் உங்களுக்கு சப்போர்ட்டு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிங்க அட்லீஸ்ட். தேங்க்யூ.